ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம எனக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஈவெண்ட் வந்துருக்கு, குரோனோன்ட்டு லெஜண்ட் ஒரு ஈவெண்ட் வந்திருக்கு. இது என்ன ஈவெண்ட், நிறைய பேருக்கு புரிய எப்படி பண்ணணும் ஏது பண்ணணும் இது என்னென்ன நிறைய பேருக்கு குழப்பமாக இருக்கும். இது ஃபுல் ரிவ்யூ வந்து நம்மளுக்கு சொல்ல போகிறேன். ஓகே, நம்ம ரிவ்யூ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்கலாம். ஓகே, நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்க பெல் பட்டன்ட்டுங்க. அப்புறம் நாங்கள் போகிற வீடியோஸ் இன்ஸ்டண்ட்டாக வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். யூடியூப்பில் வந்து நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம், அதனால் பெல் பட்டன் அனுப்புங்க. ஓகேவா, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் பண்ணி விடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அப்புறம் ஏகப்பட்ட கிவ்வே உங்களுக்காக காத்துருக்கு. ஓகேவா, ஃபைனல் ஸ்பெஷலுக்கு வந்து நான் வந்து கொஞ்ச நாள் வீடியோ போட்டுருவேன், ஒரு சில ப்ராப்ளம் இருக்குது, அதுக்கப்புறம் நான் இந்த வீடியோ போட முடியும். ஓகேவா, இது என்னென்னா குரோனோட லெஜெண்ட் வந்து இது எப்படின்னா வந்து சொல்லிடுறேன். ஓகேவா, இது வந்து குரோனோனா முதல்ல என்ன சொல்லிடுறேன், குரோனோனா கிறிஸ்டினியோ ரொனால்டோ. ஓகேவா, சிஹெச்னு இருக்கிற சிஹெச்னா கிறிஸ்டேனியா. ஓகேவா, ரோனோன்ற வந்து ரொனால்டோ, ஆனால் அதுக்கு பேர் தான் குரோனோன்னு வச்சுருக்காங்க, குரோனோட லெஜெண்ட் அப்படின்ற ஆப்ரேஷன் வச்சுருக்காங்க. ஓகேவா, ஆப்ரேஷன் இது வந்து நம்மளுக்கு வந்து 7ஆம் தேதி வந்து எப்படி கிடைக்க போகிறதுன்னு தெரியல வந்து. ஏன்னா இது ரொனால்டோ வந்து எப்படி வேர்ல்டு லெவலில் ஃபேமஸ்ஸு, அதேமாதிரி வந்து அலாக் வந்து எப்படின்னா பிரேசிலில் மட்டும்தான் ஃபேமஸ்ஸு. இப்போ வந்து கேமில் வந்துன்னா இப்போ வந்து ஓவராலாக ஃபேமஸாக இருக்குது அலாக்ரா. ஓகேவா, இப்போ வந்து ரொனால்டோ வந்து எல்லாருக்குமே தெரியும், ஃபுட்பால் பிளேயர் கிரிக்கெட் பிளேயர் யாருக்காக இருந்தாலும் தெரியும், ரொனால்டோ பற்றி தெரியும். ஓகேவா, இப்போ வந்து ரொனால்டோ வந்து ஃப்ரீயாக தருவாங்களா மாட்டாங்களா அது பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா, இது வந்து என்ன ஈவெண்ட்டு, எப்படி கலெக்ட் பண்ணி எப்படி ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் எப்படி ஹீல் பண்ண போகிறான்னு போய் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்கலாம். இப்போ உள்ளே போயிட்டோன்னா கெஸ்ட்டாக யாரோ வந்து இருக்குது. ஓகே, அண்ட் வின் எக்ஸ்க்ளூசிவ் ரிவார்ட்ஸ். ஓகே, இது வந்து எல்லாம் ஃபுல்லாக படிச்சுட்டு பாருங்கள். ஓகேவா, படிக்காமல் வந்து அப்படியே உள்ளே போயிட்டு கச்சாபுச்சான்னு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வேஸ்ட் தான் ஆகும். ஓகேவா, இது பண்ணுறதுல வந்து கொஞ்சம் பார்த்து பொறுமையாக தான் பண்ணணும். ஓகேவா, இந்த நிறைய இது இருக்குது. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பேட்டு தருவாங்க. ஓகே, ஃப்ரீயாக இப்போ வந்து ஒரு பேட்டு தருவாங்க. இதில் நம்ம வந்து இது 10 நிமிஷத்தில் முடிக்கிற வேலை, எல்லாருக்கும் வந்து ஒரே ஒன்றாக இருக்கும். எப்படி பண்ணி எனக்கு ரெண்டு இருக்குது, ஏன்னா ஏற்கனவே ஒன்று ஒன்று பண்ணி பார்த்தேன், எப்படி பண்ணணும் எப்படி பண்ணணுன்ட்டு. ஜிக்ஸாவ்ஸ்னு ஒன்று இதில் ஒன்று இருக்குது. ஓகே, கலெக்ட் ஜிக்ஸாவ்ஸ் பீசஸ் டு ரிசீவ் க்ளூஸ் ஆன் த ஆம்பரசர் ஒன்று இருக்குது. ஓகே, அந்த ஜிக்ஸாவ்ஸ் தான் என்னென்னா இப்போ வந்து கீழே வந்து எஃப்னு இருக்குல்ல, அதான் பெரிய ஜிக்ஸாவ்ஸ். ஓகே, ஃபைண்ட் அ மிஸ்ஸிங் ஜிக்ஸாவ்ஸ் டு அன்லாக் த ஆன்சர் பார். ஆன்சர் பார்னால் வந்து ஒரு ஒரு பார். ஓகேவா, இது வந்து நம்ம வந்து ஆன்சர் பண்ணோம், இது வந்து என்ன இருந்துட்டு. ஓகேவா, நம்ம வந்து இது என்ன என்னருன்னு சொல்ல போகிறோம். ஓகே, குரோனோனா என்னன்னு சொல்ல போகிறோம். ஓகே, பிளேஸ் வில் பி ரேண்டம்லி பை கிவன் 1 out of 5 ஜிக்ஸாஃப்ஸ் அப்படின்னா, அதான் 1 out of 5 ஜிக்ஸாஃப்ஸ்னா அதான் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கார்டு கொடுத்துருக்காங்களே, அதேமாதிரி வந்து 5 கார்டில் வந்து ஒரு கார்டு மட்டும் நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருப்பான். ஓகேவா, மீறி வந்து 4 கார்டு வந்து எப்படி கலெக்ட் பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். ஓகேவா, இப்போ வந்து நம்மகிட்ட ஒரு கார்டு இருக்கும்ல, அந்த கார்டு வச்சு என்ன பண்ண போகிறோம், இப்போ வந்து இந்த இன்புட் கோடுன்னு இருக்கலாம், இன்புட் ஜிக்ஸாஃப் கோட்னா நம்மளை ஃப்ரெண்டு வந்து நம்மளுக்கு ஒரு கோடு தருவேன், அந்த கோடு போட்டோன்னா நம்மகிட்ட இல்லாத கார்டு வந்து நம்மளுக்கு வரும். ஓகே, அவங்ககிட்ட இருக்கிற கார்டு வந்து நம்மளுக்கு வந்து தருவாங்க. ஓகேவா, இந்த கிவ் ஜிக்ஸாஃப் கோட்னா நம்ம வந்து கோடு தர மாதிரி இப்போ வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். எப்படின்னா ஏதோ போயிடுச்சு, ஸ்டேட்டஸ் போயிடுச்சு தெரியாமல். சரி, ஓகே, எங்கடாது இதில் இருக்கா இவன், யாரும் அமிச்சா, இவன் யாரும் அனுப்பலை. ஓகே, அந்த இவர் தான் எனக்கு அமிச்சாரு. ஓகே, இவர் கோடு அமிச்சாரு, இவர் வந்து இப்போ வந்து போய் பார்க்கலாம். ஓகே, காப்பி பண்ணிட்டேன். ஓகேவா, காப்பி பண்ணிட்டு வந்து இன்புட் கோடுன்னு போட்டேன். ஓகேவா, இப்போ வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியாச்சு. ஓகே, பேஸ்ட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துடலாம். ஓகே, கன்ஃபார்ம் கொடுத்தோடனே நம்மளுக்கு வந்து கங்கிரசன் நம்ம வந்து நம்மகிட்ட இல்லாத கார்டு கிடச்சிச்சு. ஓகே, அவர்கிட்ட அவருக்கு ஃபஸ்ட்டு இந்த கார்டு நம்மளுக்கு வந்து ஒன்று கிடச்சிச்சு. ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு வந்து 2 கார்டு கிடச்சா போகிறோம். இப்போ வந்து அந்த ஜிக்ஸ் ஹவுஸ் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறோன்னா, ஓகே, நம்ம ஃப்ரெண்டு உன் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எந்த கோடு இல்லையோ அதை வந்து நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி அனுப்ப வேண்டியதா. ஓகே, உன் ஃப்ரெண்டுக்கிட்ட இந்த கார்டு இல்லைன்னா, இந்த ஜிக்ஸ் ஹவுஸ் இல்லைன்னா நம்மகிட்ட இந்த 6 மட்டும் தனியாக காப்பி பண்ணி அனுப்பலாம். இது வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம். ஓகேவா, ரொம்ப வந்து ஈஸியாக பண்ணிடலாம். ஓகே, உங்களுக்கு அந்த ஒரு கில்டு குரூப் இருந்தால் நான் ஈஸியாக டக்கு டக்குன்னு முடிச்சலாம், எதுவுமே ப்ராப்ளம் இல்லை. ஓகே, ஒரு 5 நிமிஷத்தில் முடிக்கிற வேலைலாம் எதுவுமே இல்லை. ஓகேவா, ரொம்ப ஈஸி, நீங்கள் வந்து அவ்வளோ கஷ்டப்பட வேணாம். இது வந்து நீ இப்போவே நினச்சா கூட இப்போ கேமில் போய் டக்குன்னு டக்குன்னு முடிக்கலாம். ஓகேவா, டக்குன்னு கிளைம் பண்ணி எடுத்துடலாம். ஓகேவா, டக்குன்னு கிளைம் பண்ணி முடிச்சோடனே உங்களுக்கு வந்து இந்த இன்புட்டு த நேம் த இங்கிலீஷ் ஓகே 2 ஹிண்ட்டு தருவாங்க. ஓகேவா, ஆ 2 ஹிண்ட்டு அந்த பாரில் வந்து நம்ம வந்து ஆன்சர் பண்ணோம். ஓகேவா, அது எப்படின்னு அது வந்து இந்த ரூல்ஸ்லேயே போட்டுப்பாங்க. அந்த இது இருக்கிற ரூல்ஸ் பட்டன் இருக்கு, அதை கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகேவா, ஒன்ஸ் த ஆல் த ஜிக்ஸாஸ் ஆர் கலெக்டட் ஆன்சர் பால் வில் பி அன்லாக்டு. ஓகே, நான் வந்து நம்ம வந்து எல்லா ஜிக்ஸாஸும் கலெக்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கேன், நம்ம வந்து ஒரு பார் ஓப்பனர் வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி என்ன இருந்துட்டு வந்து நம்ம ஃபைன் பண்ணி சொல்லணும். ஓகேவா, அவங்க வந்து கொஸ்டின் கேட்குற மாதிரி ஒன்லி ஒன் ஆன்சர் இஸ் அலவுட். அதான் வந்து ஒரு ஆன்சர் பாருக்கு வந்து நம்ம வந்து ஒரே ஒரு ஆன்சர் தான் மட்டும் பண்ண முடியும். ஓகே, பிளேயர் கேன் ஆன்சர் 8 more than times.
மோர் டைம்ஸ் பண்ணலாம், நம்ம எட்டு தடவைக்கு மேலே பண்ணலாம். ஓகே, அது எப்படின்னா பை ஷேரிங் த வெப்சைட். ஏதோ வெப்சைட் வந்து ஷேர் பண்ண சொல்கிறேன், அது எப்படின்னு தெரியல எனக்கும். ஓகே, உங்களுக்கு தெரிஞ்சால் வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை விட நம்ம வந்து வெப்சைட்டை வந்து ஏதோ சார் நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன், அது எப்படின்னு தெரியல. ஓகேவா, நான் வந்து எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்தேன். அந்த கம்மிங் ஆன் மேலே இருக்கல அருவன் சொல்லிக்கிறேன், அருவம். ஓகே, ஆன்சர் வில் ஒன்லி பி ரிவீல். அதான் இந்த ஆன்சர் வந்து நம்மளுக்கு எப்போ தெரியும்னா, நம்மளுக்கு வந்து டிசம்பர் 7th, அதான் பேட்ச் அப்டேட் வந்து டிசம்பர் 7th அன்றைக்கி வந்து எல்லாருமே நெட்டு வந்து சேர்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து பேட்ச் அப்டேட் வரும், இல்லைனா வந்து நிறைய பேர் விளாட முடியாது. நான் இப்போ வந்து வார்னிங் சொல்லிடுறேன், எல்லோரும் நெட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதான் வந்து ஒரு சேஃபான விஷயம். அப்புறம் நம்ம வந்து பேட்ச் அப்டேட்டு பார்க்க முடியும். ஓகேவா, இந்த பேட்ச் அப்டேட் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து 5:30 வரைக்கும் நம்மளுக்கு மெயின்டெனன்ஸ் இருக்கும், கண்டிப்பாக விளாட முடியாது. எல்லோரும் வந்து என்ன பண்ணலாம், நம்ம வந்து ஃபன் பண்ணலாம். ஓகேவா, நான் வந்து அதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்ல எப்படி ஃபன் பண்ண போகிறேன்னு பார்க்கலாம். ஓகேவா, நம்ம வந்து எப்படியும் கேம் விளாட முடியாது, நம்ம வந்து 5:30 வரைக்கும் விளாட முடியாது. வந்து எப்படின்னு சொல்லிடுறேன், நம்ம வந்து ஃபன் பண்ணலாம். ஓகேவா, கேம் எதாவது வேறு யாரும் கேம் போட்டு நம்ம ஃபன் பண்ணலாம். ஓகேவா, இப்போ வந்து மேலிங்க வந்து கம்மிங் ஆன்ஸ் வந்து 7th நம்மளுக்கு பேட்சிட்ட வந்து 2 ஓப்பன் ஆகும். ஓகேவா, நம்மளுக்கு வந்து ஏகப்பட்ட ரிவார்ட்ஸ் கிடைக்க போகிறது. இது மொத்தமாக எவ்வளோ நாளைக்கு இருக்குன்னா 23 இருக்குது. ஓகேவா, இந்த மாதம் ஃபுல்லாகவே இந்த ஈவெண்ட் இருக்குது, கிட்டத்தட்ட இந்த மாதம் ஃபுல்லாகவே இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த ஈவெண்ட். ஓகேவா, அப்படி 14th வந்து ஓப்பன் ஆகிறது. இப்போ வந்து நம்மளுக்கு கிடைக்கிறது என்னென்னா இந்த பேட்டு தான். இந்த பேட் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு லெஜெண்டரி பேட்டாக தான் இருக்கும். ஓகே, ஷோயின் லபி பேட்டராக இருக்கும். ஓகே, அப்புறம் வந்து இன்னொரு ஈவெண்ட் வந்து 21st நம்மளுக்கு வந்து ஓப்பன் ஆகுது. ஓகேவா, நல்ல ஈவெண்ட்டு, யாரும் மிஸ் பண்ணாதீங்க. நம்மளுக்கு நிறைய ரிவார்ட்ஸ்லாம் தராங்க. இதை வந்து உங்களுக்கு யாராவது தெரிஞ்சிருந்தா, யாராவது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருந்தால் நீங்கள் வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இந்த குரோனான்றது வந்து ரொனால்டோ கிறிஸ்டியானோ ரொனால்டோடா. ஓகே, எதுவுமே இல்லை, வேறு யாருமே கன்ஃபியூஸ் பண்ண வேணாம், கன்ஃபியூஸ் ஆகவும் வேணாம். ஓகே, நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, நம்மளுக்கு வந்து ரொனால்டோ வந்து ஃப்ரீயாக கிடைக்கிறதுக்கு வந்து ஒரு 50% சான்ஸ் இருக்குது. ஃப்ரீ ஃபயர் இவ்வளோ நல்லவங்க ஆகிட்டாங்க, நிச்சயமாக நல்லவங்க. எல்லாம் இந்த போக்கர் எப்படி பாட்டி வந்து விட்டுறது வந்து எனக்கு ரொம்ப கடுப்பாயிடுச்சு. ஏன்னா இவங்க வந்து திடீர் இந்த பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராமில் இருக்கிறவங்க ஒரு டண்டை என்ன பிடுங்கத்துக்குறா அவங்க வந்து இருக்காங்கன்னு தெரியல. ஓகேவா, நான் வந்து ஓப்பனாக சொல்கிறேன், என்ன பிடுங்கத்துக்குறா அவங்கள இருக்கா. ஏன்னா அவங்க வந்து டீட்டெயில்ஸ் சொல்லணும்ல, அவங்கள்ட்ட லிங்க் இருக்கும், எப்படின்னு தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சுட்டு சொல்லாமல் இருக்காங்கன்னா அவங்க வந்து எவ்வளோ திமிரு பிடிச்சவங்களா இருப்பாங்க, பார்த்துக்கோங்க. ஓகேவா, சரி, நம்ம அந்த டாபிக் விட்டுல அந்த புடுங்கி பற்றிலாம் பேசவே தேவையில்லை, ஏன்னா அவங்கள பற்றி பேச நம்ம சேனல் இருக்கிறாங்க கேவலம். ஓகே, நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கிற பெல் பட்டன் அமுத்துங்க. அப்புறம் நாங்கள் பண்ணுற இன்ஸ்டண்ட்டாக அவங்க நோட்டிஃபிகேஷன் வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய், நம்ம நெக்ஸ்ட் 2 நைட் அப்டேட்டில் இன்றைக்கி வீடியோவில் போடுறோம், அது போய் பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.